ஞாபகம் இது எதற்கே ஞாபம் வைத்துக்கொள்ளுங்க ஜபிக்கும்படியாக ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நான் என்ன செய்வோம் ஜபிக்கும்படியா நான் சொல்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் தேவன் பாஸ்டோடு கூட தெளிவாக தன்னுடைய சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக கத்த பேசியிருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எப்படி இருக்க போகுது என்று சொன்னால் ஊழியர்களை பிசாஸ் அதிகமாக தாக்குவான் என்று அன்றை சொல்லியிருக்கிறார் ஊழியர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறது இந்த வருஷத்துல பிசாஸ் அதிகமாக ஊழியர்களை தாக்கும்படியான காரியத்தை அவன் என்ன செய்வான் ஈடுபடுவான் இரண்டாவது நம்ப தகுந்த ஊழியக்காரர்கள் கூட பிசாசின் தந்திரத்தினால் வஞ்சிக்கப்படுவார்கள் ஐயோ இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அநேக நல்ல பிரபலமான ஊழியக்காரங்க கூட பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறதை நாம் என்ன செய்வோம் காண்போம் அது மாத்திரமல்ல கள்ள ஊழியர்களும் கள்ள தீக்க தரிசிகளும் அதிகமாக எழும்பி ஜனங்களை வஞ்சிப்பார்கள் இவர்கள் மூலம் இவர்கள் மூலம் என்ன செய்வாங்க வேற்றுமையான தேவையில்லாத குளறுபடியான உபதேசங்கள் என்ன செய்யப்படும் விதைக்கப்படும் அவங்க என்ன செய்வாங்க அற்புதங்கள் கூட செய்வாங்களாம் அநேக அற்புதங்கள் கூட செய்வாங்க அது ஜனங்களை வஞ்சிப்பார்கள் நோக்கி போகாம அந்த ஊழியக்காரரை நோக்கி போவாங்க அப்ப என்ன நடக்கும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்வாங்க போக மாட்டாங்க அற்புத அடையாளங்கள் மூலமாக அநேக ஜனங்களை தம்பத்துல தனக்கென்று என்ன நினைசுவார்கள் அவர்கள் இழுத்துக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிகமாக நடக்கும் அது மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிக விபத்துகள் நடக்கும் என்று ஆண்டு பேசியிருக்கிறார் அதிகமான விபத்துகள் நடக்கும் நம்முடைய கிறிஸ்தவ நம்முடைய விசுவாசிகள் சபை ஊழிகள் அனைவருமே இடிசு நம்ம தேசம் முழுவதுக்குமே ஆன சொன்ன வார்த்தை அன்னை எல்லா விசுவாசிகளும் சபை ஊழிகளும் அஹ் வாகனத்திலே மிக 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 கவனமாக நாம் செல்ல வேண்டும் என்று கத்தர் உரைக்கிறார் அல்ல லூயா இது ஆண்ட சொல்றாருன்னா ரொம்ப கவனமா கவனமாக குறிப்பாக வாலிப யூத் பசங்களுக்கு நீங்கள் வாகனத்துல பைக்ல அல்ல கார்ல நீங்க போறீங்கன்னா வாகனத்தை ஓட்டுறீங்கன்னா நெவர் கோ ஸ்பீடு அதிகமான ஸ்பீட்ல நீங்க என்ன செய்யாதீங்க போகாதீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பெரியவர்கள் சொல்ற எல்லாரும் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்க என்ன செய்யணும் வாகனத்துல போகும்போது நீங்கள் கவனமாக போக வேண்டும் என்று கத்த தெளிவாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார் அது மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேசத்தை மூடி இருக்கிற அந்த இருள் அகலப் போகிறது அல்லது சொல்ல கரங்கள் தட்டாண்டு மகிமைப்படுத்தமா கத்த மிக பெரிய ரிவைவலை மிக பெரிய மாற்றத்தை கத்த என்ன செய்ய போறார் தரப்போகிறார் இது வரைக்கும் போன வசத்து இந்த வருஷம் இந்த போன வசத்து காட்டில இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லா இருளின் வல்லமைகள் என்ன செய்யும் அகலும் பொழுது தேவனை அறிகிற அறிவு உண்டாகும்

அதை காணப்போகிறது அல்ல இல்லையா அது மாத்திரம் இந்துத்துவ தீவிரவாதிகள் அடையாளம் காணப்படுவார்கள் இந்துத்துவால ரொம்ப தீவிரவாதி இருக்கும்போது அவங்க நினைச்சு அடையாளம் காணப்படுவார்கள் அது மாத்திரம் மூட நம்பிக்கையில இருந்து மூட நம்பிக்கையில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் பக்கம் இயேசுதாயா மெய்யான தெய்வம் என்று சொல்லி இயேசுவின் பக்கம் வருகிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது நம்முடைய சபை என்ன செய்யும் நிரம்பி வழிய போகுதுன்னு அர்த்தம் சத்தமா சொல்லுங்களேன் அலையா அநேக ஜனங்கள் உதிக்கிற முன்னாடி ராஜாக்கள் வருவா என்று சொன்னபோது நம்முடைய சபையை தேடி அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்க நம்முடைய சபை மாத்திரமல்ல எல்லா சபை தேசம் மூலம் இருக்கிற சபையை தேடி அநேக ஜனங்கள் இருளின் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டது போல சபையை தேடி வருகிற வருஷமாக இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருக்க போகிறது அதனால என்ன செய்வான்னா ஊழிய செய்கிற ஊழியர்களை பிசாசை டார்கெட் பண்ணிட்டே இருப்பான் ஆனால் அவன் என்ன செய்ய முடியாது ஜெயிக்கவே முடியாது பிசாசு இல்லாமல் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பிசாசு நம்மளும் ஆக்சிடென்ட் ஆக்கிட்டு வேணும் அப்படின்லாம் நீங்கள் பார்க்குறிய அதுக்காக நான் சொல்லலை நம்ம ஜெபிக்க முடியாது கத்தர் நம்ம கூட பிசாசு ஜெயித்த கத்தர் நம்ம கூட இருக்கிறார் அல்ல லூ என்ன செய்யணும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அல்ல யாருக்கு என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார் அல்ல ஒருபோதும் என்ன செய்யும் பயப்படாதீங்க கத்தர் அவன் நமக்கு அவன் அவன் வந்து என்ன செய்வா யார் அதிகமாக செயல்படான்னு போட்டு அவங்கள டார்கெட் பண்ணுவான் கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் அதனால வருஷ வருஷத்துல மிகப்பெரிய ரட்சி நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்முடைய சபையிலும் நம்முடைய ஊர்லயும் நம்முடைய தேசத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் காணப்போகிறோம் அது மாத்திரமல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கற்று ஒரு ஜப ஆவியை நம்ம என்ன செய்ய போகிறார் ஊற்றப்போகிறார் ஜப ஆவியை எல்லாருமே ஊற்றப் ஊற்றப்போகிறார் இதுவரை ஜெபித்தது காட்டிலும் இன்னும் அதிகமாக நாம் ஜபிக்க போகிறோம் அல்ல லூயா ஜபிக்கிற வேலை கத்தர் உங்களோட பேசுவார் நீ மகனே மகள் இதை செய்யணும் நீ சபையில் இந்த காலத்தை நடப்பிக்க போகிறோம் நடக்க போகிறது அல்லது குடும்பத்தில் நடக்க உங்களோட பிரத்தியமாக பேசுவார் அப்படி ஜெப ஜப தேசத்துக்காக அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜபிக்கக்கூடிய ஜெப ஆவியை கத்த இந்த வருடத்தில் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு மேல கத்தரை ஊற்ற போகிறார் போன வருஷத்து இந்த வருஷம் அதிகமாக ஜபிக்க போறோம் அல்ல லூயா இன்னொரு மீட்டிங் நடத்தலாம் அப்படிப்பட்ட கத்தரை அப்படி செய்ய போகிறார் அது மாத்திரமல்ல கண்ணீரோடு ஜபிக்கிற அநேக விசுவாசியில் கத்தரை எழுப்புவே நின்று சொல்லியிருக்காரு அது லூவியா இப்ப நம்மளாம் ஜபமா அப்படி முழங்க போட்டோம்னா கண்ணீரே வராது ஆனால் ஆனால் சொல்றாரு இந்த வருஷத்துல கண்ணீரின் நாவினா கத்தரை நம்ம நிரப்ப போகிறாரு நீங்கள் முழங்கல் போட்ட கண்ணீரோடு ஜபித்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால போதும் கத்தரை உடனே இறங்கிடுவார் அதுல லூவியா வேற ஒன்றும் சீக்கிரட்டே இல்லை கண்ணீர் படிச்சாச்சுன்னா உடனே கத்தனு சொல்வாங்க அற்புதம் கண்டிப்பாக செய்வார் அப்படிப்பட்ட ஜெப ஆவியை கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கத்தரை எழுப்ப போகிறார் இந்த வருஷம் எழுப்ப போகிறார் அது மாத்திரமல்ல வானத்தில் அடையாளங்கள் தோன்றும் என்று கத்தன் சொல்லியிருக்கிறார் வானத்தில் அடையாளங்கள் தோன்றும் என்று சொன்னால் இடி முழுக்கங்கள் மின்னல் போன்ற போன்றவைகள் எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்காம வேறு விதமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கிறதா இது எப்படி இதுவரை அப்படி நடந்ததே இல்லை என்று சொல்லி நாமளே பிரமிக்கத்தக்கதாக ஒரு புதிய அடையாளங்கள் நம்ம நம்ம என்ன செய்வோம் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் பார்க்க போகிறோம் அது மாத்திரமல்ல போலி ஊழியர்களுக்கு எதிராக அநேக ஊழிக்காரர்கள் போலி டாக்டர் மாதிரி போலி ஊழிகாரங்களும் இருக்கிறார் அது அவர்களுக்கு விரோதமாக கத்த சாட்டை எடுக்க போகிறார் ஆனால் அவங்க விழுந்தடித்து ஓட போகிறாங்க ஆனால் யா போலியா ஊழியை செய்யவே முடியாது அவளை நம்ம அவங்களை அடையாளம் காணும்படியாக நம்ம இந்த கத்தை செய்ய பெரிய காரியத்தை செய்ய போகிறார் அது மாத்திரமல்ல இயற்கையின் மேல் அதிகாரம் செலி செலுத்தக்கூடியதான இளம் வாலிபர்களை வாலிப ஆண்கள் வாலிப பெண்களை கத்தர் உயர்த்தப் போகிறார் பிரத்யட்சமாக எப்படி இருக்க போகுதா இளைய மாதிரி மழை நெல் மழை மூன்று வருஷம் பெய்யக்கூடாது பெய்யாது பெய்யணும் அப்படின்னா பெய்யும் அது லூவியா இப்போ மழை இல்லைங்களா மழை பெய்யணும்னா கத்த நினைச்சா மழை பெய்யும் அப்படிப்பட்ட காரியத்தை வாலிபிளுக்கு கற்று கொடுக்க போறா காரங்க நடு மங்கைப்படுத்தமா எல்லாம் வாலிபர்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கத்த நேச்சர் மேலே இயற்கை மேலே அதிகாரம் ஆண்ட ஆண்டு வந்து படலை போயிருக்கும் போது அப்படி கடல் அழக சொல்லுவார் இறையாதே

நீங்கள் தொட்டால் சுகமாகும் அப்படி அங்கே கீபோர்டு மட்டும் மாசிக்காமல் அடுத்து பாட்டு பாடக்கு வரணும் அடுத்து ஆம்பு மட்டும் நோண்டிகிட்டே இருக்காமல் என்ன செய்யணும் அடுத்த பாட்டு பாடக்கு வரணும் அடுத்த வருஷம் பண்ணக்கு வரணும் கருத்தை அடுத்த லெவலுக்கு கடத்த கொண்டு போக போகிறார் அதில் சொல்ல நம்முடைய வாலிபலை கருத்தை கொண்டு போக போகிறார் அதில் இல்லையா நீங்கள் வாலிபல் போய் ஜோம் பண்ணாலே வாலிபல் பெண்களுக்கு போய் ஜோம் பண்ணாலே அங்கே அற்புதம் நடக்கும் நீங்கள் பாஸ்ட் வாங்க பாஸ்ட்டு கூட வேண்டாம் நீங்கள் தொட்டாலே பிசாஸ் ஓடும் அப்படி அப்படி சொல்லுறது வாலிபல கடத்த இந்த வருஷம் அதை நான் காணப்போகிறோம் சத்தம் விசுவாசிக்கிற மட்டும் அல்ல சொல்லுங்க சைலண்டே ஆகக்கூடாது மூணு மணி தான் விட போறேன் அகது ஆலயங்களை இடிக்கவும் ஊழியங்களை தடை செய்யவும் அரசாங்கமே முயற்சிக்கும் ஊழியர்கள் மனமுடைந்து போவார்கள் அந்த நேரத்தில் தேவனுடைய கிரியை வெளியரங்கமாய் தோன்றும் எங்க நெருக்கம் இருக்கோ அங்கதான் ஆண்டோட கிளியை வெளிப்படும் அல லூயா எங்க பிரச்சனை வருதோ அங்கதான் ஆண்டு செய்வார் செயல்படுவார் பிரச்சனையே இல்லைன்னு வைங்களேன் லைஃபே நல்லா இருக்காது போர் அடிக்கும் பிரச்சனை வந்தா தான் என்ன செய்யும் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும் இல்லையா அப்போ அரசாங்கமே என்ன செய்யும் தடை செய்வதற்கு முயற்சி செய்யும் ஆனால் கத்துடைய கிரியை அங்கே வெளிப்படும் காரங்களை தட்டி ஆண்டு மையப்படுத்துமா அந்த கிரியினால அநேக ஜனங்கள் இயேசுவின் பக்கம் என்ன வருவார்கள் அந்த பெரிய காரியத்தை பார்த்து எதிரிகள் திகைப்பார்கள் ஐயா இது எப்படிடா நம்ம என்னவோ நினைச்சோம் அங்கே என்னமோ நடக்குதுன்னு சொல்லி எதிரிகள் திகைக்கத்தக்கதான அதிசயித்த கத்தை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கத்தை தெளிவாக நம்ம பேசிட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையில நம்முடைய சபையிலே நம்முடைய தேசத்திலே கத்தை என்ன செய்ய போகிறார் செய்ய போகிறார் அது மாத்திரமல்ல பாரம்பரியமாக இருக்கிற சபைகள் மேலே கத்தர் என்ன செய்ய போகிறார் ஒரு எழுப்புதல் ஊற்ற போகிறார்

நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் நம்முடைய தேசத்திலே கத்துறதை செய்ய போகிறார் ஓகே நம்முடைய சபையை குறித்து ஆண்டவர் பேசின